நான் தான் கேஸ்ட்ரோ பர்க்கனை பேசுகிறேன். நம்ம போன பதிவில் 2021 புத்தாண்டு பலன்கள் வீதமாக முதலாவதாக மேஷ லக்னத்துக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேஷ லக்னத்தில் மூன்று விதம் இருக்கிறது, அதாவது மேஷ லக்னத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரம், பிறகு பரணி நட்சத்திரம், மற்றும் இறுதியாக கிருத்திகை நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள் மற்றும் பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதங்கள் வீதமாக மொத்தம் 9 பாதங்கள் மேஷ லக்னத்தில் இருக்கிறது. நம்ம போன பதிவில் 2021 புத்தாண்டு பலன்களாக மேஷ லக்னம், அஸ்வினி நட்சத்திரம், 1 பதம், 2 பதம், 3 பதம், 4 பதம், இந்த 4 பாதங்களில் லக்னம் உதயமானால் அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது, இந்த புத்தாண்டு பலன்கள் என்னென்ன வரப்போகிறது என்பதை பார்த்தோம். ஏன் நாம் லக்னத்தை வைத்து பார்க்கிறோம்? நாம் ராசியை வைத்து பார்ப்பதில் லக்னம் என்பது நமக்கு நிலையானது, ராசி என்பது நிலையானதில்லை, அது தசா புத்திகளுக்கு ஏற்ப மாறுபடுவதால் நாம் லக்னத்தை வைத்து பார்த்தால் அனைவருக்கும் விதமான பலன்கள் துல்லியமாக இருப்பதால் நாம் லக்னத்தை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் மீதமுள்ள பரணி நட்சத்திரம் 1 பதம், 2 பதம், 3 பதம், 4 பதம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம் மேஷ லக்னத்தில் இருக்கிறது, அதையும் சேர்த்து நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பரணி நட்சத்திரம் 1 பாதம், அதில் பிறந்தவங்க லக்னம் உதயமாச்சுன்னா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோன்னா, ஏன்னா லக்ன பாவம் 1 பாவம் 5 பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கிறதுனால ஒரு சிந்தனை ஓட்டங்கள் என்பது மேன்மைப்படும், மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதிகமாகும். உடல்நிலை கெட்டு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அது சீராகக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். இது வந்து பரணி நட்சத்திரம் 1 பாதத்தில் லக்னம் உதயமானவர்களுக்கு. பண உருவாய் தனஸ்தானம் எப்படி இருக்கும் என்றால், அது குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து அதில் எப்படி இருக்குன்னா, தன சம்பந்தமான விஷயங்கள் நல்லதாக பிரச்சனைக்குரியதாக இருக்கும். தனம் வந்து பணம் வருதுனாலே அது கூட பிரச்சனை சேர்ந்து வரும். பண அதாவது பொருளாதாரம் அகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதால், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதால் பொருளாதாரம் ஈட்ட முடியாத சூழ்நிலை என்று ஏற்பட போகிறது. ஏனென்றால் ஏன்னா பரணி நட்சத்திரம் 1 பாதத்தில் லக்னம் உதயமானவர்களுக்கு குடும்ப பிரச்சனை தலை தூக்கப் போகிறது. மேலும் பண வருவாய், பண தட்டுப்பாடு என்பது ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிறது பரணி நட்சத்திரம் 1 பாதம் லக்னம் உதயமானவர்களுக்கு. அடுத்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஆசைப்படணும்னு வச்சாங்கன்னா, அது வந்து இந்த வருஷத்தில் கை கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகிறது. அதுவும் 5 வகுப்பு முதல் 10-12 வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆர்வம் என்பது கொஞ்சம் மத்தியமமான இருக்கக்கூடிய நிலைதான், சரிங்களா? கொஞ்சம் கவனசிதறல் இது போன்ற விஷயங்களும் சிலது ஏற்படும். அதுவும் சொத்து சம்பந்தமாக வாங்க வேண்டிய ஆசைகள்லாம் அது நிச்சயமாக கைக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட போகிறது, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ருணர் ரோக சத்ருஸ்தானம் மற்றும் 6 வீடு, வேலையை குறிக்கக்கூடிய வீடு 6 வீடு. இந்த ஸ்தானம் வந்து எப்படி இருக்குது என்றால், பரணி நட்சத்திரம் 1 பாதத்தில் லக்னம் உதயமானவர்களுக்கு வேலை திண்டாட்டம் என்பது ஏற்பட போகிறது. வேலை மாற்றங்கள் ஏற்பு, வேலை இருந்தால் வேலை மாற்றங்கள், சில பேருக்கு வேலை வந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படும். நிறைய வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நேரம் இது. அதுவே இப்போ நோய் நொடிகள் உருவாகக்கூடிய நிலைமை இப்போ போது இல்லை. நோய் நொடிகள் இருந்தால் அது சீர்படு, அது வந்து குறைவதற்கான சூழ்நிலையும் உருவாகப் போகிறது. அடுத்து திருமண தடைகள் இதுவரைக்கும் இருந்தவங்களுக்கு, அதாவது பரணி நட்சத்திரம் 1 பாதம் பிறந்து லக்னம் உதயமானவர்களுக்கு திருமண தடை இருந்திருந்தால் அது விலகக்கூடிய சூழ்நிலையும் இந்த 2021 புத்தாண்டு பலன்களாக கிடைக்கப் போகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் சில தேக்க நிலை ஏற்படுகிறது. தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய பண வருவாய் என்பது குறையக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கப் போகிறது. இன்று வரை நாம் பரணி நட்சத்திரம் 1 பாதத்தில் லக்னம் உதயமானவர்களுக்கான பலன்களாக 2021 புத்தாண்டு பலன்களாக பார்த்துள்ளோம், சரிங்களா? அதில் அவர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு, நோய் நொடிகள் குறைவதற்கு நம்ம அவங்க வழங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வணங்க வேண்டிய தருணம் வந்து ஏற்பட போகிறது. அது வணங்கினாலும் அவங்க நன்மை உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பண வருவாய்க்கு தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் நன்மை உண்டாகும். அடுத்து நாம் பரணி நட்சத்திரம் லக்னம் உதயமானால் அவர்களுக்கான பலன்களாக என்னென்ன வரும் என்பதை அடுத்து பார்க்க போகிறோம். இவர்களுக்கு தேகம், அதாவது தற்கொலை சார்ந்த எண்ணங்கள் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட போகிறது. அவர்கள் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். உடல்நிலை சீர்கொடக்கூடிய நிலையும் இருப்பதால் அவர்கள் உடல்நிலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேவையற்ற உணவுப் பொருட்களையும் அது வந்து கவனமாக உட்கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு திறன் சற்று குறையக்கூடிய நிலையும் இருக்கிறது. தம் சுய அந்தஸ்து, கௌரவம் இது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தலை தூக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானம்,
அதாவது தனஸ்தானம் எப்படி இருக்கும், குடும்ப சார்ந்த விஷயங்கள் எப்படினு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இதுக்கு வந்து வந்து போகக்கூடிய நிலைமை இருக்கும். பெரியதாகவும் ஆகாது, உண்மை சுத்தமாக இல்லாமல் போகாது, ஒரு மத்தியமமான குடும்ப பிரச்சனை என்பது இருக்கும். தன வருவாய் என்பது வந்து கொண்டே இருக்கும். என்றால் ரெண்டாம் பாவம் என்பது 4, 4, 2, 12 தொடர்பு கொண்டுள்ள தன வருவாய் என்பது இருக்கும் நிச்சயமாக. அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கும். இதை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். லக்னம் வரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாவத்தில் உதயமானவர்களுக்கு, அதுவே அவர்களோட சொத்து சார்ந்த விஷயங்கள் ஐந்து அதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நல்லா இருக்கும் சரிங்களா. சொத்து வாங்க வேண்டும் ஆசைப்படுபவர்களுக்கு அவர்களின் கனவு நினைவாகக்கூடிய வருடமாக இந்த 2023 ஆம் ஆண்டு புத்தாண்டு விளங்கப் போகிறது. அடுத்து படிப்பில் ஒரு சில, அதாவது படிப்பில் ஆர்வம் என்பது ரெண்டு விதங்கள் இருக்கும். ஒன்று, நாம் நன்றாக படிக்க வேண்டும், மற்றவர்கள் சேவை செய்து செய்ய வேண்டும் என்பதற்காக படிக்கக்கூடிய விஷயம் ஒன்று. ஆனால் பணம் ஈட்ட வேண்டும் என்று படிக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒன்று. இன்று 5 முதல் 12 வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தலை தூங்கி அதன் மூலமாக நன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகக்கூடிய நிலைமை இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வேலை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் திண்டாட்டமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. வேலைக்கு இல்லாதவர்களுக்கு வேலையும் அது இன்னும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய நிலைமை. வேலை இருப்பவர்களுக்கு அது கொஞ்சம் வேலையை வந்து மாற்றம் டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா வேலை போகக்கூடிய நிலைமை சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். அதுவே நோய் நொடிகள்லாம் வந்து பெரிய அளவில் வராத அளவுக்கு கட்டுக்குள் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வம்பு வழக்குகள்லாம் வந்து ஒரு சமாதான போக்கோட காம்ப்ரமைஸோடு போகக்கூடிய நிலைமை இருக்குது. அடுத்து இதற்கு திருமண தடை என்று உள்ளவர்களுக்கு, அதாவது பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் லக்னம் உதயமானவன் லக்னம் உதயமாகி அவர்களுக்கு திருமண தடை இருந்தால் அதையெல்லாம் அதாவது அதையெல்லாம் நீங்கி ஒரு சுமூக திருமண வாழ்க்கை என்பது ஏற்படும். திருமணம் ஆவதற்கு திருமணமும் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம் என்பது எப்படி இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதி லக்னம் உதயமானவர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பது அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. பண வருவாய் தொழிலின் மூலமாக வரக்கூடிய பண வருவாய் எனது குறைந்து மேலும் குறைய போகிறது சரிங்களா. அதனால் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலை பண்ணாமல் இருந்தால் ஒரு சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் லக்னம் உதயமானவர்களுக்கு இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம், ஆரோக்கியத்துக்கு வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அதுவே பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான் சரிங்களா. அடுத்து பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் லக்னம் உதயமானால் அவர்கள் என்னென்ன விஷயங்களாம் பலன்கள்லாம் 2023 ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தேக அதாவது உடல் ஆரோக்கியம் என்பது சத்து குறையக்கூடிய நிலையம் இருக்கிறது. அதாவது தவறான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன் இது போன்ற சுச்சுவேஷன் இருக்குது. அதாவது வாகனத்தில் போகும்போது கவனமாக போக வேண்டும். சுய அந்தஸ்து கௌரவம் இது சார்ந்த பிரச்சனைகள் என்பது ஏற்படக்கூடிய நிலைமையை ஏற்படும் சரிங்களா. அதனால் இது சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நோய் எதிர்ப்பு திறன் என்பது குறையக்கூடிய நிலைமை இருக்கிறது. தம் சுய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் இழக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த 2023 ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களாக பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதி லக்னம் உதயமானவர்களுக்கு. அதுவே தனஸ்தானம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நல்ல நிலைமையில் இருக்கிறது. தன வருவாய் என்பது இன்னும் மேலோங்க போகிறது. கையிருப்பு பணத்தை எல்லாம் சொத்தாக மாற்றக்கூடிய நிலைமை என்பது பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் லக்னம் உதயமானவர்கள் விளங்கப் போகிறது. குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து வந்து போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதுவே சொத்து சம்பந்தமாக ஒரு கனவு கண்டு கொண்டிருப்பவர்களுக்கு அது நல்ல ஒரு முடிவில் இருக்கப் போகிறது. சொத்து வாங்கும் போதும் அது சில வந்து அந்த சொத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் கூட இருந்து வரும். அதனால் சொத்து வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க வேண்டும் இது சார்ந்த விஷயங்களுக்கு. படிப்பில் ஆர்வம், 5 முதல் 12 வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் சற்று ஆர்வ குறைவு என்பது ஏற்படும். இருந்தாலும் மிகுதியாக ஏற்படாது, அது அவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க. அடுத்து வேலை செய்பவர்களுக்கு, வேலை தேடுபவர்களுக்கு என்னென்ன பலன் என்று பார்த்தால், அவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை இருப்பவர்களுக்கு அதிலிருந்து ஒரு உயர் பொறுப்பு, அதை ப்ரொமோஷன் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட போகிறது சரிங்களா. ஆனால் ப்ரொமோஷன் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சில மனஸ்தாபம் என்றது அது போல விஷயங்கள் ஏற்படும். அதே நம்ம கவனமாக இருந்து கொஞ்சம் தட்டி கழிச்சுன்னு போகக்கூடிய நிலைமை தான் இருக்குது சரிங்களா. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்க போகிறது. அதுவும் வேலையில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஹையர் போஸ்ட்டாக கொஞ்சம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதில் ஒரு சில மன கஷ்டங்கள் ஏற்படும், அதை நம்ம தாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள் இருந்துச்சுன்னா அந்த திருமண தடை என்பது இந்த இதுலேயும் வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆகும். பெண் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் லக்னம் உதயமானால், அதாவது அந்த ஜாதகத்தில் பாருங்க, அந்த லக்னம் போட்டிருக்கு பாருங்க, அந்த லக்னம் போட்டு லக்னம் என்ன நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் உதயமாயிருக்குன்றது நம்ம எல்லா கம்ப்யூட்டர் போட்ட ஜாதகத்தில் எல்லாமே இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கினாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. அந்த அவங்களுக்கான பலன்களா, இப்போ வந்து பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் லக்னம் போட்டிருக்கா, அவங்களோட பலன்களை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போய் அது மாதிரி பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி சொல்கிறேன், திருமண தடை என்பவர்களுக்கு அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு சரிங்களா. பெண் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கோ வந்து மணமகன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கோ கொஞ்சம் தடைகள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் லக்னம் உதயமானவர்களுக்கான பலன்களாக 2023 ஆம் ஆண்டு பலன்கள். அதுவே தொழில் ஸ்தானம் என்பது மல்லும் மேலும் வந்து சீர்குலையக்கூடிய நிலைமை இருக்கிறது. பண வருவாய் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய பண வருவாய் என்பது மென்மேலும் குறையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது சரிங்களா. இதுதான் வந்து பரணி நட்சத்திரம்
நட்சத்திரம் மூன்றாம் பாதம் லக்னம் உதயமானவர்களுக்கான பலன்களாக இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆரோக்கியத்துக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு வணங்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் அதுவே செல்வத்துக்கு பணவரவுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள் அடுத்து பன்னி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் லக்னம் உதயமானால் அவர்களுக்கான பலன்களாக என்ன என்று பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல்நிலை சீர்கெடக்கூடிய நிலைமை இருக்கிறது வண்டி வாகனங்கள் அதில் போகும்போது கவனமாக செல்ல வேண்டும் சுயகோரம் அந்தஸ்துக்கு இழுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது சரிங்களா அதனால் பழகும்போது பார்த்து ஒருத்தருக்கும் பழகக்கூடிய நிலைமை ஏற்பட வேண்டும் அதுவும் நோய் எதிர்ப்பு திறன் சற்று குறைந்து நோய் உருவாவதற்கு ஏதுவாக தன் உடல்நிலையை காட்சியளிப்பதால் இந்த 2022 வருஷம் பன்னி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன உணவு பழக்க வழக்கத்திலே அனைத்திலையும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் என்பது நல்ல நிலைமையில் இருக்கிறது பண வருவாய் என்பது மென்மேலும் வரப்போகிறது பணம் எல்லாம் சொத்தாக மாறக்கூடிய நிலைமையும் அல்லது பல பேர்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய நிலைமையும் அந்தஸ்தும் உயரத்தான் போகிறது சரிங்களா அதுவும் ஃபினான்ஷியலாக ரிலேட்டடாக உறக்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை தரப்போகிறது குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து வந்து போகும் அடுத்து சொத்து வாங்க வேண்டும் என்று எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதில் நிறைய பிரச்சனை வரப்போது பட்டா நிலம் வாங்கினா அல்ல ஏதாவது பிரச்சனையோடு தான் கூட வரும் சரிங்களா அது சம்மந்தமான இஷ்யூ வந்து கண்டினியூவாக ஆகும் யாருக்குன்னா பன்னி நட்சத்திரம் நான்காம் பாதம் லக்ன முதயமானவர்களுக்கு சரிங்களா நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதில் இன்னும் பிரச்சனை அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால வந்து நிலம் வாங்குவதை தவிர்க்க கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இந்த 2021 ஆண்டு பன்னி நட்சத்திரம் நான்காம் பாதம் லக்னம் உதயமானவர்கள் சரிங்களா படிப்பில் ஆர்வம் குறையும் 5-5 வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் வந்து குறையக்கூடிய நிலைமை ஏற்படும் அதனால் படிப்பு சார்ந்த விஷயம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் வேலை இருப்பவர்களுக்கு அதில் ஒரு உயர் போஸ்ட் வந்து கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது நோய் உருவாகக்கூடிய நிலைமை இருக்கிறது அதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து திருமண தடைகள் இருந்தால் அது வந்து தற்சமை விலகக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் சரிங்களா அதுவே தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பண வருவாய் என்பது அதிகரிக்கப் போகிறது சரிங்களா தொழில் மூலமாக வரக்கூடிய பணம் அதிகரிக்கப் போகிறது ஒரு தொழில் இருந்தால் அது ரெண்டு கிளையாக அனதர் பிளான்ட் இன்னொரு கிளையாக உருவாகக்கூடிய நிலைமை ஏற்படப் போகிறது ஒரு தொழிலில் இன்னொரு தொழில் முதலீடு செய்து அது மூலமாக பணம் பெறக்கூடிய நிலைமை நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் என்பது பர்ணி நட்சத்திரம் நான்காம் பாதம் லக்னம் உதயமானவர்களுக்கு ஏற்படப் போகிறது இவர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு வணங்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் பண வருவாய்க்கு வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் லக்னம் உதயமானால் அவர்களுக்கான பலன்களாக என்னவென்றால் அவர்கள் உடல் ஆரோக்கியம் என்பது சீர்படும் சுய அந்தஸ்து கௌரவம் எண்ண ஓட்டம் அனைத்துமே சீர்படக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர்ப்பு சக்தி அதிகமாகக்கூடிய நிலைமையும் நோய் நொடியில் பாதிக்கப்பட்டால் அதில் வந்து குறையக்கூடிய நிலைமை நிச்சயமாக ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லி சொல்கிறார்கள் அந்த ஸ்தானம் வந்து ஒரு மத்திய நிலை தான் ரொம்ப ஒரு ஐக்கும் கொடுக்காது அதிக முன்னேற்றமும் இருக்காது ரொம்ப டவுனாக இருக்காது ஒரு மத்தியம நிலை இருந்து எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமை இருக்கும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் லக்னம் உதயமானவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களும் வந்து அதேமாரி மீடியமாக தான் இருக்கும் ஒரு புதிய சொத்து வாங்கக்கூடிய நிலைமை தற்சமயம் இல்லை சரிங்களா இருக்கக்கூடிய சொத்தின் நிலைமை அதேமாரி தான் இருக்கும் பெரிய அளவில் ப்ராப்ளம்லாம் வராது சொத்து வாங்கினா கூட சரிங்களா பெரிய அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 5-12 வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் என்பது படிப்பின் ஆர்வம் என்று மிகுந்த அளவு குறையாது ஒரு மத்திய நிலையில் இருக்கும் அடுத்து வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிறது அதேமாரி ஏதாவது வந்து வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு உயர் போஸ்ட் உயர் அந்தஸ்து கௌரவம் உள்ள போஸ்ட் கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது ஏதாவது கேஸ் நடந்துச்சுன்னா அதில் வெற்றி காணக்கூடிய நிலைமை இருக்கிறது சரிங்களா நோய் நொடி என்பது சற்று கொஞ்சம் வந்து தான் போயிட்டு இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் அடுத்து திருமண தடையில் உள்ளவர்களுக்கு திருமணத்தினை விளங்கி திருமணம் வந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடுத்து கணவன் முனை உறவு பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பிரச்சனையை தீர்ந்து சுமூக உறவு உடன்பாடுகள் ஏற்பட்டு ஒரு நல்ல நிலைமையில் வாழக்கூடிய நிலைமை ஏற்படும் அதுவே தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்க போகிறது ஒரு அதிகமான முதலீடு ஏற்பட்டு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் மூலமாக வரக்கூடிய பண வருவாய் அதிகமாகும் தொழிலில் பிரச்சனையாக இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காணப்படும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் லக்னம் உதயமானவர்களுக்கு இவர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் பிறகு பண வருவாய்க்கு வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் ஓகே இன்னைக்கு நம்ம மேஷ லக்னத்தை டோட்டலாக முடிச்சிட்டோம் முதல் பகுதியில் நம்ம வந்து அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் இரண்டாம் பகுதியில் மீதமுள்ள பர்ணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக மேஷ லக்னத்தை பற்றி முடிச்சிட்டோம் அடுத்த பகுதியில் நம்ம ரிஷப லக்னக்காரர்களுக்கு அவர்களுக்கான பலன்களாக என்னென்னு பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஜாதகம் பார்க்க வேண்டும் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்க்க அனுங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் அதுலேயும் போய் அந்த ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் லைக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்மளோட பதிவுகளை நம்மளோட பிளாகில் போட்டுட்ருக்கோம் அந்த பிளாகோட லிங்க்காக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் அந்த பிளாக் லிங்க் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பதிவுகளை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் இப்பொழுது நான் உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்களின் அஷ்ட பரத்கண்ணன் நன்றி வணக்கம்